வணக்கம். கலம் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. தீர்த்த கிணறுகளை திறக்க வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள 22 தீர்த்த கிணறுகளை திறக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தாலுகா செயலாளர் முருகானந்தம் தலைமையில் அக்னி தீர்த்த கடலில் நீராடிவிட்டு அங்கிருந்து கையில் கங்கை தீர்த்தம் மற்றும் கோடி தீர்த்தம் அக்னி தீர்த்த குடங்களுடன் ராமேஸ்வரம் கோவில் வாசலுக்கு வருகை தந்தனர். அங்கு குடங்களில் இருந்த தீர்த்த நீரை தங்கள் மீது ஊற்றி நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். அதன் பின்னர் ஈரத்துணியுடன் கோவிலில் உள்ள தீர்த்த கிணறுகளை திறக்க வேண்டும் என கோவிலுக்குள் செல்ல முயன்ற அவர்களை கோவில் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் யமுனா தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்தினர். கலாம் நியூஸ் டிவி மாவட்ட செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு. துறை ஆய்வாளர் அவர்கள், இங்க வழிபடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, எனவே உங்களை வந்து நாங்கள் தடுக்கிறோம் சொல்லி எங்களை வந்து வழிபட விடாம தடுத்துட்டாங்க. எனவே நாங்கள் வாசல்ல இருந்து நாங்கள் தீர்த்தத்தை குளிச்சுட்டு வழிபட்டுட்டு நாங்கள் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறோம்.